ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யம்மி டேஸ் வித் கவிதா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் அப்படியே கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவை சேர்த்துக்கோங்க, இல்லைனா குக்கரில் பொங்கி பொங்கி கீழே வரும். ஜஸ்ட் ஒரு டம்ளர் சேர்த்துனாலே போதும். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரெயினரில் வச்சுடுங்க. தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். கீரையில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு, குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். பருப்பு சூப்பராக வெந்துருச்சு, அப்படியே அந்த கரண்டியிலே மசிச்சு விடுங்க. ஒரு மண்பானையில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வேக வச்ச பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பெல்லாம் நல்லா ஒன்று கலந்து கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு கீரை உள்ளே சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, எந்த கீரை வேணால் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு கீரை சேர்த்துனதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா இந்த ட்ரெயினரி அப்படியே மேலே வைக்கிறேன். இந்த 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஒன்று கலந்து கொதிச்சு வரட்டும். இப்போ சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண்பானையில் செஞ்சதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். அந்த குழம்பு வந்து இன்னும் கொதிச்சுட்டே இருந்துச்சுன்னா கீரை வந்து கடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.